ராயநாதன், அப்படி ஒப்பிடே செய்யாதீங்க. பாருங்கள், இவ்வளோ வன்முறை செயல்கள் கேரளாவில், இவ்வளோ படுகொலை, நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தையும் இதையும் எதிர்க்கட்சிகள் வந்து ஒப்பிடுவதே தவறு. பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டதாலே ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியுடைய வாதத்தை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு திரு குமார் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த தடையை ஆதரிக்கிறீங்களா? ஒன்று, ஆதரிக்கிறீங்கன்னா ஏன், அல்லது ஆதரிக்கலைன்னா ஏன்? ஆர்எஸ்எஸையும் தடை செய்யணுங்கிற வாதத்தில் நீங்கள் உடன்படுறீங்களா? முதல்ல இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அறிவிக்கையை பார்ப்போம். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னம்னா, சில நடவடிக்கைகள் மூலம், அதுதான் இவங்க ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பக்கத்தில். அந்த நடவடிக்கையின் மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க என்னென்னா, த பிஎஃப்ஐ அண்ட் இட்ஸ் அசோசியேட் அஃபிலியேட்ஸ், அவங்களுடைய துணை அமைப்புகள் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள், அது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் எதிராகவும், அதே நேரத்தில் ஒட்டுமொத்த பொது அமைதியை கெடுப்பதாகவும், சமூக இணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சப்போர்ட்டிங் மிலிட்டன்சி இந்த கண்ட்ரி. அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இந்த அமைப்பு என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்களோட சீக்ரெட் எஜெண்டா டு ரேடிகலைஸ் எ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அண்டர்மைனிங் த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஷோ ஷியர் டிஸ்ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதாவது இந்த நாட்டினுடைய அரசமைப்பு அதிகாரத்திற்கு அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை, இந்த கான்ஸ்டிடியூஷன் செட்டப் ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லி இதுதான் சார்ஜஸ். அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க எல்லாமே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படிப்பட்ட அடிப்படையில் இயங்கி வந்த இந்த இயக்கத்தை இன்றைக்கு நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த காரணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வன்முறை தொடர்பான காரணங்கள். இதெல்லாம் ஒரு வன்முறை, வன்முறை வந்துட்டு எல்லாருடைய இதுலேயும் இருக்குது, எல்லாருடைய அரசியல்லையும் வன்முறை இருக்குது, ரைட்டுங்களா? நீங்கள் என்னென்ன காரணங்களை அடிக்க இருக்கிறீங்களோ, ஒரு பேராசிரியர் சொன்ன மாதிரி ஜேக்கப்னுடைய கையை வெட்டினாங்க, எல்லாம் தான் வரிசையாக தான் இருக்குது, சொல்லிக்காங்க இவ்வளோலாம், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இது அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றச்செயல் நடவடிக்கைகள், இதை அமைப்பு ரீதியாக அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த அமைப்பு ஈடுபட்ட அந்த குற்றச்செயல் நடவடிக்கைகள் எல்லாத்துலேயும் வழக்கு இருக்குது, சிலர் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறாங்க, அது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, திட்டமிட்டு குண்டுகளை தயாரித்து அந்த குண்டுகளை எடுத்துக்கிட்டு போய் இந்த பல்வேறு சமூக பன்முக சமூகம் கொண்ட அந்த நாட்டில் மசூதியில் வச்சு வெடிக்க செய்து பலரையும் கொன்ற பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை, ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை? அது அது அதுதான் இல்லை, நான் அதை சொல்கிறேன். நீங்கள் படித்து காட்டினீங்களே, அந்த இந்து மகாசபா தலைவர் தலம் சென்சத்தில் பேசினது, வெதர் இட் இஸ் ரெஸ்பெக்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி ஆர் ஷோயிங் ஷியர் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த ஐடியல்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியா என்கின்ற அரசமைப்பு ரீதியான அமைக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு இந்த பேச்சு உடன்பட்டதா இல்லையா? இரண்டாவது, இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது இது விடுதலைக்கு முன்னாலேயே தொடங்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் இது ஈடுபட்ட ஒரு இயக்கம் அல்ல, ஒரே ஒன்று தான். ஹெட்கேவார் வந்துட்டு அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அதில் ஈடுபடவே இல்லை. அதுக்கப்புறம் குருஜி கோல்வால்கர் சொன்னதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னவங்க. ஆக இவங்களுடைய நோக்கம் அப்படின்ற இந்து ராஷ்டிரா அப்படின்றது இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்புடையதா? பிஎஃப்ஐ சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா அப்படின்றத உருவாக்கக்கூடியது, ஒரு பயங்கரவாத நோக்கம் கொண்டது, இந்த நாட்டை டிஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது என்று சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அரசினுடைய என்ஐஏ ஹோம் மினிஸ்ட்ரி, இந்த நாடு இந்தியா இஸ் அ செகுலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று கான்ஸ்டிடியூஷனை சொல்லியிருக்கக்கூடிய நாடு, இந்த நாடு விரைவில் இந்து ராஷ்டிரம் ஆகும், 20 லட்சம் முஸ்லீம்களை கொன்ன அப்படின்னு சொன்னவங்க மேலே வழக்கு கூட தொடராதது ஏன்? ஒவ்வொரு வாரமும் போகிற இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத், அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு என்ன? ரெண்டாவது, எல்லா இடத்துலையும் பேசுறது வெட்டுவாங்க பேசுறது வன்முறை ஆகாதுன்னு ஒரு சொன்னார். சரி, இதே இது நான் சொல்கிறேன், நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து மும்பையில் நடந்த மத கலவரம், அந்த மத கலவரத்தின் போது அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு, 92 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிச்சு கடிச்சு தடமட்டமாக்கியாச்சு, அதுக்கப்புறம் வெற்றி பேரணின்னு ஒன்றத்தை தொடங்கினாங்க, ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிச்சு. அது ஒரு மசூதி முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு பெரிய மசூதி பண்ணி நட்டு மோளம் அடித்து எழுப்பிய முழக்கங்கள், நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தனது அறிக்கையில் குறிப்பிடுகிறார்,
வார்த்தைகளால் எழுத முடியாதது. கலவரம் வெடிச்சிச்சு, 5000 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த கலவரம் தொடர்ந்து போய்கொண்ட நிலையில் அதுக்கு முன்னாடி இங்கே வந்தார் சமூக நீதி காவலர் விபி சிங். தமிழ்நாட்டு பயணத்தை முடித்து கொண்டு பெங்களூர் போய்விட்டு அதுக்கு பிறகு அங்கே மும்பைக்கு போய் உண்ணாவிரதத்தில் இருந்தார். முதல்ல அந்த வன்முறையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தவர் முன்னாடி ஆர்எஸ்எஸ் போய் உண்ணும் விரதம் இருந்தாங்க. அதை எதிர்த்து அவர் என்ன பண்ணார், தண்ணி கூட குடிக்காத உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படி சொல்லி இருந்து தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, கண்ணரம்புகள் பாதிக்கப்பட்டு, அவர் இறுதியில் அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வச்சுது. ஆனால் இவங்க பண்ணும்போது அவர் வந்துட்டு மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு செல்லப்பட்டார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் ஒரு அறிக்கை ஒரு 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 பேச்சு ஒரு மக்களுக்கு அந்த ஒரு வேண்டுகோள் விடுத்தார். இன்றைக்கி இவ்வளோ பேர் 1000 கணக்கில் செத்து போயிருக்கிறாங்க, தங்களது குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சிந்தக்கூடிய கண்ணீரில், இது இஸ்லாமிய தாய் சிந்திய கண்ணீர், இது இந்து தாய் சிந்திய கண்ணீர் என்று நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுங்கள், நான் உங்களோடு வந்து கலவரத்தில் ஈடுபடுகிறேன்னாரு. இந்த வார்த்தை அங்கே அந்த கலவரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதுவே விபி சிங்கினுடைய வாழ்க்கையினுடைய உயிருக்கும் ஒரு காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அப்படி நிறுத்தப்பட்ட கலவரம் யார் கலவரத்தை செய்தது? ஆர்எஸ்எஸ். ஸோ அப்போ எவ்வளோ கிடைச்சிங்களா? ஆமாம், தடை செய்யணும் இல்லைங்க, ஒழிச்சு கட்டணும். நீங்கள் தடையினால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் 48 நிகழ்வு. 48 49 என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் தடையினால் எதையுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிஎஃப்ஐ நாங்கள் கலைச்சிட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பண்ணுங்கள், நாங்கள் கலைச்சிட்டோன்னு வாங்க, எங்கே போயிடுவாங்க இவங்களாம்? அப்படியே கடல் உழுந்து சேர்த்துருவாங்களா ஆர்எஸ்எஸ் என்னவங்களாம்? ஒன்றும் கிடையாது, அதே இடத்துல தான் இருப்பாங்க, அதே வேலை தான் செய்வாங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுடைய எஜெண்டாவை முன்னெடுக்கிறாங்க. அதில் ஒரு சீக்ரெட்டாக இன்னொரு எஜெண்டா என்ன அப்படின்னம்னா, ஒன்றே ஒன்று தான், இந்த மோடி அரசினுடைய பொருளாதார ரீதியான எல்லா ஃபெயிலியரையும் தடுத்து இப்படி 81 ரூபா 96 பைசாக்கு போயிடுச்சுல்ல டாலருக்கு நிகரான. ஆமாம் ஆமாம், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? இதை வந்துட்டு வேற எதை சொல்லி இது பண்ணும்போது விவாதிக்க கூடாது நீங்க. இருங்க, இன்னொன்று நான் சொல்லிடுறேன் செந்தில் அவர்களே, இதே இந்த நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்கன்னா, நாங்கள் 5வது பெரிய பொருளாதாரம் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அதாவது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் விழுந்தது எழுந்திருக்கல கொரோனாவில், இது மறுபடியும் வந்துருச்சு, அது விழுந்ததுனால இது எழுந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த நாட்டினுடைய ஸ்டெர்லிங் பவுண்டுக்கு எதிரான ரூபாயினுடைய மதிப்பு எங்கம்மா இருக்குது அதை நீ சொல்லணும் இல்லை? அதை விட நீ அதிகமான பொருளாதாரம், ஆனால் அதுக்கு இணையான உன்னுடைய ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் கீழே போச்சே. பர்ச்சேசிங் பவர், பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்ன ஆச்சு உங்களது, இறக்குமதி என்ன ஆச்சு? இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஜிடிபியில் 3.4% நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ஏற்றுமதிக்கு இறக்குமதிக்கு பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவை மறைப்பதற்கு மறைமாட்டுவதற்கு ஒரு மத பிரச்சனை. உடனே ஒரு 2 நாள் ரைடு, நான் என்ன கேட்குறேன்னா, 2 நாள் ரைடு பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்ததா சொன்னீங்க, இந்த ரைடில் நாங்கள் இந்தந்த ஆதாரங்களை கைப்பற்றுறோம் அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய உங்களுக்கு அந்த பலம் இருக்குதா, இருக்கா ஏதாவது? முதல்ல இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எவ்வளவு ஆயுதங்களை இவர்கள் பயன்படுத்தினார்கள், எங்கெங்கு பயன்படுத்தினார்கள், எங்கே குண்டுகளை தயாரித்தார்கள், யார் பயிற்சி கொடுத்தது, எங்கே பயிற்சி எடுத்தோம், எங்கே இவ்வளத்தையும் சொன்ன எஸ் ஒன்டே ஏன் நீங்கள் கேஸ் போடலை? அது அனைத்தும் எதை எஸ் ஒன் சண்டே அன்புரூவ்டுனார் குமார், நான் சொல்கிறேன் அதே தான் ஏடிஎஸ் சொல்லுச்சு. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஆஃப் மகாராஷ்டிரா போலீஸஸ் ரெஜிஸ்டர்டு கேசஸ் த சேம் சார்ஜஸ். எனவே ஏமாத்தாதீங்க, எனவே சொல்ல வரேன், இது அயோக்கியத்தனமான மக்களை திசை திருப்புவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல். இதன் மூலம் இவர்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்களை எதிரிகள் போன்று சித்தரிக்க. நான் என்ன கேட்டேன், அந்த பொருளாதாரத்தை விட நம்ம நாட்டு பொருளாதாரம் மேலே வந்துருச்சு, அது கீழே போயிடுச்சுன்னு சொன்னீங்க. அப்போ அந்த நாட்டுக்குனுடைய நாணயம் வந்துட்டு ஸ்டெர்லிங் பவுண்டு, அதற்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போச்சா மேலே வந்துச்சான்னு கேட்டேன். அப்போ உனது என்னது, அது 5 பேர் 1, 2, 3, 4 ஃபினிஷ் பண்ணுறாங்க, இந்த 3வது வந்தவனுக்கு வந்துட்டு கால் தடி எழறி விழுந்துட்டான், உடனே நீங்கள் வந்துட்டு 4வது 3வது ஆகிட்டீங்க. அதனால் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி நீங்கள் வந்துட்டு நாட்டில் ஜோக் அடிக்கிறீங்க, ஏமாத்துறீங்கன்றதை நான் சொன்னேன், அவ்வளோதான் சார். 2வது கேள்வி, இதில் வந்து இந்த தலைமை சொல்லுவதை எடுத்து பேசுங்க, ஆர்எஸ்எஸ் தலைமை அப்படி இல்லை அப்படின்னு பாக்கி ஒரு கருத்தை வச்சார். ஆர்எஸ்எஸ் இப்போல்லாம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வசதியாக மறைச்சிடுறீங்க அல்லது மறந்துடுறீங்க, மோகன் பகவத் எவ்வளோ நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்காருன்னு பாக்கி ஒரு ஆர்எஸ்எஸ் ஆவணம் இது, த டாக்குமெண்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு புத்தகம் ஏதாவது இருக்கானு அவர் கேட்டுங்க அடுத்த சுற்றுல, அப்படி ஏதாவது இருக்கா மெம்பர்ஷிப் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. தடை செய்யும் போது கேட்டாங்க, நீங்கள் முதல்ல ஏன் வெளிப்படையாக இல்லை, எங்கே உங்களுக்கு மெம்பர்ஷிப்பு, என்ன எதுவும் இல்லை, மெம்பர்ஷிப் கிடையாது,
மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது, எதுவும் கிடையாது. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அதிக வச்சு அவங்களுடைய புத்தகம் அது கூட அவர் குருஜி எழுதியது அவங்களுடைய குருஜி டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ திரு குமார் அவர்கள் சொன்னது என்னன்னா, என்கிட்ட ரெண்டு இது குரான் இருக்குது அப்படின்ட்டு. நான் கேட்குறது என்ன அப்படின்னம்னா, அந்த தடை அப்படின்றதுக்கு பிஎஃப்ஐயை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு போகிறீங்கள, இஸ்லாத்தை பற்றி இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது அதுதான் காரணன்றிக்கல. அவருடைய நோக்கம் என்ன, இஸ்லாத்தை வந்துட்டு தடை செய்யணும்னு சொல்கிறாரான்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஒன்று, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மதம் என்று வரும்பொழுது அதுக்கான ஒரு ஃபாலோயிங், அதனுடைய அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்னது, இறைவனை நோக்கி இறைவனில் ஒன்றிணைவு தான். அது எல்லா மதமாக இருந்தாலும் அது இதுதான், இதில் வேறு வழி எதுவுமே கிடையாது. ஆன்மீக நோக்கு தான். ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஆன்மீக நோக்கு இருக்குது, இந்து ராஷ்டிராவை தவிர? இவர் மாறிட்டார் அப்படின்றாரு யார், நண்பர் பாக்கி. நான் கேட்குறேன், இப்போ ஒரு மூணு ஒரு வாசம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நான் இதெல்லாம் அடிக்கடி நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் நான் சொல்ல வரேன். ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை இந்து ராஷ்டிராவுக்காக, இன்னொரு அஞ்சாறு வருஷத்துலேயே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு மோகன் பகவத் தான் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தில் வந்துட்டு உங்களுக்கு இடம் இல்லையா? ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னது, நீங்கள் எப்போ நிறைய பாருங்கள், எந்த எடுத்து பாருங்கள், ஆர்எஸ்எஸ் எப்போ சொன்னார் அப்படின்றது தெரியும். இதோ இந்த சங் இந்த கும்பல் இல்லை, இந்த 20 லட்சம் முஸ்லீம்களை கொண்டுட்டா அதுக்கப்புறம் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்து ராஷ்டிராவாயிடும் சொன்னாங்களே, அப்போ இவங்களை வந்துட்டு கேட்குறாங்க, அப்போ இவர் பதில் சொல்கிறாரு. இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகுது. அதனால் நம்ம வந்துட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், இவங்க மாறுவாங்க அப்படின்னோம்னா அப்போ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் மாறணும். அப்போ இந்து ராஷ்டிரா அப்படின்றதுக்கு வந்துட்டு அவங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டுருக்குறாங்க இல்லையா, ஒரு 750 பக்கத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டுருக்குறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கிறிஸ்டியனுக்கு முஸ்லீம்களுக்கு இப்போ மாத்தவர்களுக்கு வாக்குரிமையே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அவங்க மோடியை விட பெட்டர், மோடி தேர்தலே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவங்க வாக்குரிமை இல்லைன்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு இருக்குதுங்க வாக்குரிமையை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டொனேஷன்ஸ் எப்படி வந்துருச்சு, நம்ம இங்கேயே போயிடுவோம், டொனேஷன் எப்படி வந்துருச்சு என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இவங்க நிறைய கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. நான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நோக்கி நான் அந்த கேள்வியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு நான் பார்த்தேன். 120 கோடி உங்களுக்கு வந்திருக்குதுன்னு நாங்கள், இதான் என்ஐஏனுடைய முதல் குற்றச்சாட்டு. ஆதாரம் தரல, வழக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நோட்டீஸ் ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் 60 கோடி டிரான்சாக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, நாங்கள் எங்கே பண்ணோம், எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்குது? அவங்க சொல்லியிருக்காங்க 13 அக்கௌண்ட் இருக்குது. 13 அக்கௌண்ட்டை வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நாங்கள் அவ்வளோத்தையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் இருந்த அக்கௌண்ட் வந்துட்டு 66 லட்சரூபா. ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த அளவிற்கு நீங்கள் ஹவாலா டிரான்சாக்ஷன் அது இது புடலங்கன்னு குற்றம் சாட்டுறீங்களே, இந்த குற்றச்சாட்டில் வந்துட்டு எதையாவது நீங்கள் சொன்னீங்களா, அதை 2 நாள் நீங்கள் பண்ணுறீங்க, 279 பேரை கைது பண்ணீங்க, இன்க்ரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பின் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு போயிருக்கிறோம்னு சொல்கிறீங்க. போன வியாழக்கிழமையிலேருந்து இந்த புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே பண்ணியிருக்கலாம், ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இதில் சொல்லப்படவில்லை. இந்த ரைடின் மூலம் நாங்கள் கைப்பற்றியதுலேருந்து தெரிஞ்சதுன்னு எதுவுமே சொல்லாமல், இந்த ஆள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார், அந்த ஆள் இங்கே கொல்லப்பட்டிருக்கார். நான் கேட்குறேன், இவங்க சொல்ல போது அன்வேரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் இஃப் தெர் இஸ் நோட் இமீடியட் கருப்பு, இந்த இது வந்துட்டு இயக்கம் ரொம்ப பயங்கரமாகிடும் சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய கண்டினியூட் சப்வர்சிவ் ஆக்டிவிட்டீஸ் தேர் பை டிஸ்டர்பிங் பப்ளிக் ஆர்டர் அண்ட் அண்டர்மைனிங் த கான்ஸ்டியூஷன் செட்டப் ஆஃப் த கண்ட்ரி. இது ஆர்எஸ்எஸ் இல்லையான்னு நான் கேட்குறேன். சரி, ஒரு ஊர்வலம் நடத்தி இதை பண்ணுதா இல்லையா? ரெண்டாவது, என்கரேஜ் அண்ட் என்ஃபோர்ஸ் டெரர் பேஸ்டு ரெக்ரஸிவ் ரெஜிம். இவங்க பேசுகிறது சாக்கால என்னது, சாக்கானுடைய நோக்கம்னா போலீஸ் இருக்குது, நீங்கள் எதுக்கு சாக்கா நடத்தி ட்ரெயினிங் கொடுக்குறேன்? ரெண்டு, கண்டினியூ ப்ராபகேட்டிங் ஆன்டி நேஷனல் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ரேடிக்கலைஸ் ஏ பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. நீங்கள் ஆர்எஸ்எஸில் இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறதே இல்லையா? அப்படி பண்ணதுக்கு தான் அந்த அஃபிடவிட் தான் இது. சரி, எஸ்1 ஷிட் இது. அப்போ நாலாவது, அவங்களே கலைத்து விட்டதால் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம்னு பாக்கி ஒரு வாதம் இருந்தார். அந்த அவருக்கே உரித்தான அந்த பண்பு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி தானே சொல்லுவாங்க, ஏங்க ஒரு இயக்கம் இயங்கவே முடியாது, இயங்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த விதத்துலேயும் இயங்காததுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அவ்வளோதான், இட்ஸ் ஸ்டான்ஸ் டிசால்வ்டு அப்படி தான் சொல்லணும். அது ஒரு லீகல் கம்பல்ஷன், அவ்வளோதான். ஆர்எஸ்எஸ் சொல்லாது அது, ஏன்னா அது வந்துட்டு சைடில் போயிட்டு அந்த மன்னிப்பு கடிதம் செய்யப்படாது, இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க இல்லையா அவங்க, அதனால அவங்களது வேறு இவங்களது வேறு. ரெண்டாவது, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டினுடைய கொஹிஷன் அப்படின்றது இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தின் போது உருவானது. அதுதான் நான் நண்பர் பாக்கிக்கு சொல்கிறேன், குமாருக்கில் பாக்கிக்கு சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் யாரையெல்லாம் பார்த்து குற்றஞ்சாட்டி இந்த ஆர்எஸ்எஸ் வழிமுறையில் போயிட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்களோ, இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுச்சு, சர்வோபரி தியாகத்தையும் எதிர்கொண்டுச்சு, சப்ரஷனையும் எதிர்கொண்டுச்சு. ஆனால் நீங்கள்
அந்த நாள் உருவான அந்த மல்டிபிளிசிட்டி அந்த பன்முகத்தன்மையை சீரழிக்கிறதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஒரு பிஜேபிக்கு எதிராக அங்க நிக்கக்கூடிய ஆர்ஜேடி தலைமையிலான அந்த கூட்டணிக்கு யாரால பலவீனப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு மூன்றாவது வரும்போது அதனால யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்க அப்படின்ற அரசியலும் எங்களுக்கு பார்க்க தெரியும். அதனால வந்துட்டு ஓவைசி இயக்கத்தை இன்னைக்கு இல்ல என்னைக்குமே தடை, ஆர்எஸ்எஸ் தடை, இந்திய ஒற்றை அரசு தடை பண்ணாது. சரி, தேங்க்யூ தேங்க்யூ.